சைத்ரா ரெட்டி கயல் சீரியல் நடிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்டன்ட் காட்சிக்காக ஃபுல்லாக ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி ரெடியாகப்பட்ட வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இதில் காட்டின மாதிரி முதல்ல அவங்க கேரவனில் மேலே சேலையை கலட்டிட்டு அதுக்கு மேலே ரிக்ஸ் போட்டுக்கிறாங்க. அதாவது அவங்க ஸ்டண்ட்டில் அந்த கயல் மேலே தொங்குறதுக்காக உடம்பு ஃபுல்லாக ரிக்குக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கட்டிக்கிறாங்க. அதுக்கான சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் முதல் கொண்டு போடும்போது சில கிளிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்க மேக்கப் மேன் தான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இடுப்பு பகுதியிலையும் சரி வயிற்று பகுதியிலையும் இருக்கிற ரிக்கு கரெக்டாக டைட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பாட்டுக்கும் போகிறாங்க. ஸ்பாட்டில் போயும் அங்கே சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. முக்கியமாக இடுப்பு பக்கத்தில் அவங்க கட்டக்கூடிய கயிறு ஸ்ட்ராங்காக நிற்குமாங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஹூக்கையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஹூக்கையும் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அவங்க அந்த ஸ்டண்ட் காட்சியை ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி கேரவனில் இவங்க இதுக்காகவே ரெடியாகி பக்கா பிளானோட இவங்க இந்த ஸ்டண்ட் காட்சியை பண்ணியிருக்கிறாங்க. இது ரசிகர்கள் ரொம்பவே கவர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் எந்தவித டூப்பும் இல்லாமல் கொஞ்சம் ஹை ரிஸ்கியான ஸ்டண்ட்டை தான் இவங்களே எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் தப்புனாலுமே கை காலில் அடிபடும், இல்லைன்னா சிவியரான இன்ஜுரிஸ் ஏற்படலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி இவங்க கொஞ்சம் ஓனாகவே எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன இந்த விஷயமே ரசிகர்களை ரொம்பவே கவரும்படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இதே மாதிரி தன்னோட சோசியல் மீடியா பக்கங்களில் நிறைய வீடியோகளை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வெளியிட்ட வீடியோக்களில் சிலதும் பலதும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பயங்கரமான ஃபன் அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் இப்போ நீங்களே பாருங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் சொன்னோம்னா நீங்கள் நம்ம தமிழ்க்குள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.